தமிழ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத், இது வாகனவியல் தமிழ் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மக்கிட்ட ஒரு NS200 ஒன்று சர்வீஸ்க்காக வந்துச்சு. அதாவது கம்ப்ளைண்ட், வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை, வண்டி வந்து ஒரு 2-3 மாதமாக வண்டி எடுக்கலை, நிறுத்தி வச்சுருந்தாங்க போல் லாக்டவுன் பீரியடில். வண்டி ஸ்டார்ட் ஆகல சொல்லி நம்ம கூட தெல்னு வந்தாங்க. நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம் வண்டியை, பார்த்தா இக்னிஷன்லாம் கரெக்டாக ஆன் ஆகுது, ஆனால் செல்ஃப் எடுக்கலை, சாரி ஸ்டார்ட் ஆகலை, செல்ஃப் எடுக்குது ஆனால் ஸ்டார்ட் ஆகலை. என்ன கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு சீட்டு கழட்டி பார்த்தா ஸ்டாக் ஆகிடுச்சு நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா ஒயரும் டோட்டலாக இந்த ECU போகக்கூடிய டோட்டல் ஒயரும் டேமேஜ், எல்லா ஒயரையுமே கடிச்சு இந்த ECU தனியாக வந்துச்சு. சுத்தமாக அதில் வந்து ஒரு துண்டு கூட இல்லை ஜாயின் பண்ணுற அளவுக்கு, ஒட்டை பிடிச்சி கடிச்சிட்டு இது சுக்குரா. இதனால தான் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. எல்லா ஒயரும், பிரேக் லைட் ஒயர், டேஞ்சர் லைட், இண்டிகேட்டரு எல்லாமே டோட்டலாக காலி. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா நம்ம RR யூனிட்டுக்கு போகக்கூடிய எல்லா ஒயரும் காலி, எல்லாத்தையும் கடிச்சிட்டு இது. இது எல்லாத்தையும் இப்போ ஜாயின் பண்ணி இதை ரெடி பண்ணணும். இது வேறு ஒரு ஒர்க் ஷாப் போயிருக்கு, அவங்க டோட்டலாக வந்து ஒயரிங் கிட் மாற்றணும், ஆர்ஆர் யூனிட் மாற்றணும், ECU மாற்ற வில அந்த ஒயரிங் கிட், ECU கப்ளரெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு 12,000 கிட்ட கேட்டிருக்காங்க. கஸ்டமர் ஸ்டாக் ஆகிட்டு நம்ம கிட்டே எடுத்துகிட்டு வந்தார். இது இப்போ எதுவுமே பொருள் மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ணாமல், ஒயரிங் சேஞ்ச் பண்ணாமல், ஆர்ஆர் யூனிட்டும் சேஞ்ச் பண்ணாமல் இதை ரெடி பண்ணி கொடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு கம்மியான பட்ஜெட்டில். அதுதான் இப்போ எப்படி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த ஃபுல்லாக ஒயரை வந்து பிரிச்சிருவோம். ஏன்னா நம்ம தனித்தனியாக ஒயரை பிரித்தால் தான் நம்ம எந்த ஒயர் எங்கே கனெக்ட் பண்ணணும் நமக்கு தெரியும். அதனால் ஃபுல்லாக பிரித்து எடுத்துருவோம். மறுபடியும் நம்ம டேப் பண்ணிடலாம், ஒரு பிரச்சனை இல்லை. இதில் ECU போகக்கூடிய லைனு, பின்னாடி டேஞ்சர் இண்டிகேட்டருக்கு போகக்கூடிய லைனு எல்லாமே இதெல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் கரெக்டாக ப்ராப்பராக அந்த ஒயரில் கலர் கோடு பார்த்து கரெக்டாக மேட்ச் பண்ணணும். அதுதான் வேலை. இது நெகட்டிவ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ECU-லேருந்து சாக்கெட் வந்து ஒயரோட சாக்கெட்டோட ஒயர் வந்து ஃபுல்லாக துண்டாக கடிச்சிருச்சு. அதனால் நம்ம வந்து அதை ஜாயின் பண்ணுறதுக்கு சால்டிங் யூஸ் பண்ணுறோம். சால்டிங் யூஸ் பண்ணி ECU-வோட சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே 2 ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் ECU-லேருந்து இந்த அளவுக்கு ஷார்ட்டாக கடிச்சாலும் நம்ம ஜாயின் பண்ண முடியாது. சால்டிங் பண்ணி ஆல்ரெடி 2 ஒயர் நல்லா ஸ்ட்ராங்காக ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு அதை ஷார்ட் சர்க்யூட் ஆகாத அளவுக்கு பக்காவாக பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இன்னும் ஒரு 5 ஒயர் இருக்குது, மொத்தம் 7 ஒயர் வரும் ECU-வில். அந்த 7 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணோம். இந்த 7 ஒயரையும் நம்ம ECU-வோட சாக்கெட்டில் ஜாயின் பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா பக்காவாக ஸ்ட்ராங்காக ஜாயின் ஆகுது. இதுக்கப்புறம் இது கட்டி இந்த ஒயர் எதுக்கு போகிறதுனா, நம்ம ரேடியேட்டர் ஃபேனுக்கு போகிற ஒயர். ரேடியேட்டர் ஃபேனோட ரிலேவுக்கு இங்கேருந்து தான் நெகட்டிவ் லைன் போவோம் ECU-லேருந்து. இது போச்சுன்னா தான் ரேடியேட்டர் ஃபேன் ஓடும். நம்ம சால்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஹீட்டிங் ஸ்லீவை மேலே தள்ளிட்டு அதை இன்ஸ்டலேட் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம இந்த லைனில் இருக்கிற 3 ஒயர் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு ஒயர் இருக்குது இந்த லைனில், அதுக்கப்புறம் கீழே இன்னும் ஒரு 3 ஒயர் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம ECU வரக்கூடிய சாக்கெட்டில் இருக்கிற எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டோம். இது ஃபுல்லாக பக்காவாக டேப் பண்ணிடலாம். எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக பக்காவாக ஜாயின் பண்ணிச்சு. ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு எல்லாம் இன்ஸ்டலேட் பண்ணிச்சு. அதனால் இதுக்கப்புறம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன ஒன்று, ECU கட்டுற மாதிரி இருந்தால் சாக்கெட்டை கொஞ்சம் சேஃப்டியாக கட்டணும், ஒயரை பூச்சி இழுக்கக்கூடாது. ஒயரை பூச்சி கட்டினா கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கூட ரேர் தான், நம்ம ஒயரிங் கிட்ட மாற்ற தேவையில்ல. டேப் வச்சுருவோம். இப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கலாம், ஸ்டார்ட் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். இப்போ ECU போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். மாட்டி வச்சு சும்மா ரப்பா போட்டு பார்ப்போம். பைக் போட்டேன், பைக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் பேட்டரி உட்காருது, பரவாயில்ல, பேட்டரி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஸ்டார்ட் ஆகிடுச்சு பைக், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நம்ம ரெக்டிஃபைக்கு போகக்கூடிய அந்த லைன்லாம் வந்து ரெடி பண்ணோம், அப்போ தான் வந்து ரீசார்ஜ் ஆகும், இல்லைனா பேட்டரி டவுனாக தான் ஆகிடும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரெக்டிஃபைக்கு வரக்கூடிய எல்லா ஒயருமே வெளியே கிடச்சிருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போது ஜாயின் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் வண்டி வந்து ரீசார்ஜ் ஆகும் பேட்டரி, இல்லைனா ரீசார்ஜ் ஆகாது. ஆல்ரெடி நம்ம ECU போக வேண்டிய எல்லா லைனையும் கனெக்ட் பண்ணிட்டோம், வண்டியும் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஆனால் பேட்டரி லோவாக இருக்குது,
இப்போ நம்ம இந்த ஒயர்லாம் கனெக்ட் பண்ணி ரீசார்ஜ் பேட்டரி கழித்து ரீசார்ஜ் கொடுத்தாச்சு. இந்த ஒயர்லாம் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா வண்டியிலே ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் ஆகும், பேட்டரி டவுன் ஆகாது. அதனால தான் வேலை போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் எந்த பொருளுமே மாற்றாமல் இந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு இடத்துல 12,000 ஆகுனாங்கன்னா அது ஆகும் தான், அவங்க எல்லாத்தையும் மாற்றுறதுக்காக சொல்லியிருப்பாங்க. நம்ம எதுவுமே மாற்றாமல் இது ரெடி பண்ணுறோம். இதில் தான் நம்ம திறமை நினை இருக்குது. எல்லா பொருளையும் மாற்றுறது வேலை இல்லை, மாற்றாமல் ரெடி பண்ண முடியுதுன்னு பார்க்கணும். அதுதான் வேலை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ளூ கலர் லைனு, இது வந்து காயிலேருந்து வரக்கூடிய டைனமோ ஏசி கரண்ட்டு. ரெக்டிஃபருக்கு வந்துட்டு இங்கேருந்து டிசியாக மாதிரி ரெகுலர் டைவ் வெளில போவோம். இதில் ஒரு ப்ளூ கலர் லைனை வந்து சுத்தமாக கடிச்சிட்டு இருக்கு. இது நம்ம சால்டிங் பண்ணி ஜாயின் பண்ணணும். இந்த சால்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒயரோட கேஜை பொறுத்து நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி கேஜான ஒயர் போடணும். எந்த இடத்துல திக்னஸ் ஒயர் வருதோ அங்கே திக்னஸான ஒயர் போடணும். எங்கே லைட்டான திக்னஸில் ஒயர் வருதோ அங்கே லைட்டான திக்னஸ் போடணும். நம்ம மாற்றி போட்டோம்னு வச்சிங்களேன், இப்போ திக்னஸான ஒயர் இந்த இடத்துல வருது, இந்த இடத்துல நம்ம லைட்டான ஒயர் போட்டோம்னா அது லோடு தாங்காது. நம்ம என்ன பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி லோடு இருக்கிற மாதிரி ஒயர் போடணும். இப்போ நம்ம லைட்டிங் ஸ்லீவ் போட்டு அதை இன்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். பக்காவாக ஒரிஜினல் பீருமோ அந்த மாதிரி இருந்தோம். ஒயர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், எவ்வளோ பிடிச்சி வலிச்சாலும் வராது. நம்ம சால்டிங் பக்கா வச்சோன்னா பக்காவாக இருக்கும். பைட வேண்டிய அவசியமே இல்லை, கட் ஆகிடுமோ பிடிக்குமோலாம் பைட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரிஜினல் ஒயரிங் மாதிரி இருக்கும் பக்கா. இப்போ இந்த ஒயர் அந்த ஒயரோட ஜாயின் பண்ணி அதையும் இன்ஸ்லேட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 6 யூனிட் வரக்கூடிய எல்லா லைனையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை மாட்டிடுவோம். இதை மாட்டி முடிச்சுட்டு ரீசார்ஜ் ஆகிட்டு இருக்க பேட்டரி எடுத்துகிட்டு வந்து மாட்டி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூல் கேஜுக்கு போகக்கூடிய ஒயர்லாம் கடிச்சிட்டு இருக்குது. கீழே மேலே கீழே டேங்கு கழுவிட்டு செக் பண்ணோம், வேறு எதனா ஒயர் கடிச்சிருக்கான்ட்டு. அடுத்து பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டரு டேஞ்சர் லைட்டு இதுக்கெலாம் போகக்கூடிய லைன்லாம் கட் பண்ணியிருக்கு. இது ஜாயின் பண்ணோம். ஃபஸ்ட் நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சிச்சு. இன்னும் அந்த சில்லற அந்த இண்டிகேட்டரு பிரேக் லைட் தான் கனெக்ஷன் பண்ணோம். இதெல்லாம் பண்ணால் வேலை முடிஞ்சிடும் அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வரது அதிகமாகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஃபுல்லாக ஒரு எலி புகுந்து வண்டியோட ஒயரிங் ஃபுல்லாக கண்டம் பண்ணிச்சு. NS200 இது நேரமாக பார்த்தா வந்து ஒயரிங் கிட்டு ரெக்டிஃபயர்லாம் சேஞ்ச் பண்ணோம். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் கஸ்டமருக்கு வந்து செலவு வைக்காமல் 1 ரூபா கூட செலவு பண்ணாமல் இந்த வண்டி ரெடி பண்ணியிருக்கோம். வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள். வீடியோ குறைகள் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.